ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாக்கா டீச்சிங் மேக்ஸ். எக்ஸசைஸ் 4.3 பார்க்குறதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்துருவோம். டேஞ்சன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் டேஞ்சன் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடியே சைன் அண்ட் காஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதிலலாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம். ஸோ டேன் எக்ஸ்னால் என்னென்னா சைன் டிவைட் பை காஸ். ஸோ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்வெர்ஸ் டேஞ்சன் ஃபங்க்ஷன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த மாதிரி எழுதுவோம். இதோட டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை டூ கம்மா பை பை டூ. சைன் காஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே டேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் வந்து சைன் காசுக்கெலாம் என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னா மைனஸ் ஒன் கமா ஒன், க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் ஒன் கமா ஒன் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்வெர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். டொமைன் அப்படின்னா ஆறு, ரேஞ்ச் அப்படின்னா மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ, ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய டேபிள் பாருங்கள். ஏன் இங்கே வந்து ரேஞ்ச் வந்து ஆறுன்னு சொல்கிறாங்க, மைனஸ் ஒன் கமா ஒன்னு சொல்லலை அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் கிராஃபில் சொல்கிறேன் அதுக்கான ரீசனை. ஸோ இது டேன் ஃபங்க்ஷனுடைய டேபிள். இது உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜீரோ, தேர்ட்டி டிகிரி, ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி, சிக்ஸ்டி டிகிரி, நைன்டி டிகிரி இதோட வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா, ஓகேவா? ஸோ இது நெகட்டிவ் சைடும் எழுதியிருக்கேன், பாசிட்டிவ் சைடும் நான் எழுதியிருக்கேன். பை பை டூ அப்போ பாருங்கள், இது வந்து இன்ஃபினிட்டி நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஜீரோ அப்படின்னா ஜீரோ தான். ஸோ பை பை டூ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது, அன்டிஃபைன்டு. டேன் பை பை டூ வந்து அன்டிஃபைன்டு. ஸோ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் பை பை டூ ஈக்குவல் டு சைன் பை பை டூ டிவைடட் பை காஸ் பை பை டூ, இந்த மாதிரி நம்ம எழுதலாம், ஓகேவா? சைன் பை பை டூ, சைன் நைன்டி டிகிரியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, காஸ் நைன்டி டிகிரியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ ஒன் பை ஜீரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ டேன் பை பை டூ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்கும், டூ, த்ரீ, ஃபோர், அதே மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ பை பை டூக்கு க்ளோஸராக வரும்போது வேல்யூ கிராஃப் வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்குது. அதே மாதிரியே மைனஸ் பை பை டூக்கிட்டேயும், ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் பை பை சிக்ஸ், பை பை ஃபோர், பை பை த்ரீ அதெல்லாம் இருக்கும். பை பை டூ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அசிம்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பேஜ் நம்பர் 143 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க 4.15. இப்போ நான் சொல்கிற லைன்லாம் அந்த ஃபிகருக்கு பக்கத்தில் இருக்க பேராகிராஃபில் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லைன் பேர் அசிம்டாட்டு. எக்ஸோடைய வேல்யூ வந்து பை பை டூக்கு க்ளோஸராக வரும்போது, இங்கே நான் சொன்னல டேன் பை பை டூ, எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம பை பை டூ போட்டிருக்கோம். ஸோ பை பை டூ போடும்போது சைனோட வேல்யூ என்ன இருக்குது, ஒன்னாக இருக்குது. சைனோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, காஸோட வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. 1/0 வருது, அன்டிஃபைன் ஆகிடுது. அப்போ எக்ஸ் வந்து பை பை டூ அப்ரோச் பண்ணும்போது இந்த ரேஷியோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, ரெண்டுமே போத் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுது. 1/0 அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, லார்ஜர் வேல்யூ தான், பட் எதை அப்ரோச் பண்ணுதா, இன்ஃபினிட்டியை அப்ரோச் பண்ணுது. அப்போ கிராஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு, பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரியே மைனஸ் பை பை டூக்கு பாருங்கள், எக்ஸ் வந்து மைனஸ் பை பை டூ அப்ரோச் பண்ணும்போது சைன் வேல்யூ வந்து மைனஸ் ஒன், நெகட்டிவாக இருக்கும், காஸ் வேல்யூ வந்து ஜீரோ. ஸோ மைனஸ் ஒன் டிவைடட் பை ஜீரோ, சைன் மைனஸ் பை பை டூ மைனஸ் ஒன், காஸ் மைனஸ் பை பை டூ ஜீரோ, அப்போது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சைட் கீழே போய்கிட்டே இருக்குது, எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியை அப்ரோச் பண்ணுது, ஓகேவா? இது பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைட் ரெண்டுத்துக்குமே நான் சொல்லிட்டேன். நம்மளுடைய பிரின்சிபல் டொமைன் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கே நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ் வந்து பை பை டூ கிட்ட போகும்போது இன்ஃபினிட்டி ஆகிடுது. ஸோ அப்போ அதை விட்டுட்டு அதுக்குள்ளார இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? பை பை டூவை விட்டுட்டு அதுக்குள்ளார என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? இதே க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னா இப்படி எழுதணும் அப்படின்னா பை பை டூவையும் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மைனஸ் பை பை டூவில் இருந்து ப்ளஸ் பை பை டூ வரைக்கும். இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னா இதுக்குள்ளார இருக்க நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி அர்த்தம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்ஃபினிட்டி ஆகிறதுனால இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இதுக்குள்ளார இருக்க நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? புரிஞ்சுதான். அப்புறம் ரேஞ்ச் அப்படின்னா ஆறுன்னு நான் சொன்னேன்னா, இப்போ பாருங்கள் சைனுக்கும்
காசுக்கும் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோம். மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அட்டைன் ஆகும், மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 அட்டைன் ஆகும். ஸோ இதெல்லாம் அந்த கான்செப்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கு, நிறைய நம்பர்ஸ் வரும், அது எந்த நம்பரில் போய் நிற்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால இங்கே நம்ம ரியல் நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா என்ன சொல்கிறேன்ட்டு? மாதிரி டேன் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் நாட் டிஃபைன்டாக இருக்கும் அப்படின்னா 3π/2, -3π/2, அடுத்தது 5π/2, -5π/2, இந்த மாதிரி இடத்துலலாம் டேன் ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். அன்டிஃபைன்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஓகேவா, ஸோ மேலே பேஜ் நம்பர் 143 எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. 5π/2, 3π/2, 5π/2 இந்த இடத்துலலாம் டேன் ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துலலாம் அன்டிஃபைன்ட், அன்டிஃபைன்டா இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, பேஜ் நம்பர் 144. ஸோ அந்த ஃபிகருக்கு பக்கத்தில் இருக்க பேராகிராஃபை பாருங்கள். டேன் ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் டிஃபைன்டாக இருக்கும், எல்லா ரியல் நம்பர்ஸ்லையும் டேன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்கும். எதை தவிர்த்து, நான் இப்போ தான் சொன்னேன், 5π/2, -π/2, 3π/2, -3π/2, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துலலாம் அன்டிஃபைன்டாக இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையுமே டிஃபைன்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ டேன்ஜன் ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே டிஃபைன்டாக இருக்கும். எப்போல்லாம் அன்டிஃபைன்டாக இருக்குன்றத இந்த மாதிரி ஃபார்முலாவா, ஸோ இப்போ இதுக்கு 0 கொடுத்து பாருங்க, 2 × 0 0, 0 + 1 1, 1 × π/2 π/2 வந்துருச்சா. அதே மாதிரியே 1 கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டேர்ம் வரும், 2 கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டேர்ம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத கம்பைன் பண்ணி ஃபார்முலாவாக இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இந்த டைம்லலாம் கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், அதை தான் இங்கே பார்த்துருக்கோம். 5π/2 அப்போ கிராஃப் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இன்ஃபினிட்டிக்கு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 × π/2ன்றது அன்டிஃபைன்டு. இந்த அன்டிஃபைன்ட் அப்போது கிராஃப் வந்து என்னவாக இருக்குன்னா வெர்டிக்கல் அசிம்டாட்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த இது புரிஞ்சுதான். அடுத்தது பாருங்கள், ஸோ அந்த பேராகிராஃப்க்கு கீழே ஒரு நோட் இருக்கும், அதை பாருங்கள். பேஜ் நம்பர் 144, y ஈக்குவல் டு டேன் எக்ஸ்ன்றது 0 < x < π/2, π < x < 3π/2, இந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 < x < π/2 இந்த இன்டர்வல்குள்ளார டேன் எக்ஸ் உடைய கிராஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பாசிட்டிவ் சைடில் இருக்குது. 5 to 3π/2 பாருங்கள், 5 ல் 3π/2 இந்த இடத்துல பாருங்கள் கிராஃப் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரியே அடுத்த லைன் பாருங்கள், டேன் எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும் எப்போ அப்படின்னா 5π/2 < x < π இருக்கும்போது, 3π/2 < x > 2π இருக்கும்போது. ஸோ அப்போ கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 5π/2 பை வரைக்கும் கிராஃப் வந்து டவுன்வோர்ட்ஸாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும், -1, -2, -3, -4 இங்கெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் இந்த இன்டர்வலில். அதே மாதிரியே 3π/2 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2π வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃப் என்னவாக இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, இந்த பாயிண்ட் புரிஞ்சுதான். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு nπ எழுதுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு nπ என்னுக்கு வேல்யூ கொடுத்து பாருங்க, 0 கொடுத்தீங்க அப்படின்னா 0 × π 0 இந்த இடமா, அடுத்தது 1 கொடுத்தீங்கன்னா 1 × π π இந்த இடமா, அடுத்தது 2π, அந்த மாதிரி 0π 2π 3π அப்போலாம் அதோடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்குது. ஓகேவா, எக்ஸோட அந்த கிராஃப் வந்து என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் கோயின்சைட் ஆகுது, அந்த கோயின்சைட் ஆகிற இடம்லாம் என்னன்னா 0. ஓகேவா, அப்போ y ஈக்குவல் டு டேன் எக்ஸ்ன்ற கிராஃப் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஈக்குவல் டு nπ இருக்கும். ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு nπ டேன் எக்ஸ் கிராஃப் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். புரிஞ்சுதா இந்த லைனு? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், சைன் எக்ஸ் கிராஃபு, காஸ் எக்ஸ் கிராஃப் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும், எந்த இடத்துலையும் பிரேக்கேஜ் ஆகாது. ஆனால் டேன் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருக்காது, டிஸ்கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா, எப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் 5π/2, 3π/2 இந்த மாதிரி இடத்துலலாம் அன்டிஃபைன்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துலலாம் பிரேக்கேஜ் நடக்குது. அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 × π/2 இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா, என்னுக்கு வேல்யூ கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் வரும், 5π/2, 3π/2, -π/2, -3π/2 அந்த வேல்யூஸ்லாம் வரும். அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் -π/2 < x > π/2 அப்படின்னு சொன்னது. ஸோ
ஸோ இதுக்கு இந்த டேனக்ஸ் கிராஃபுக்கு நிறைய வெர்டிக்கல் அசிம்டாட்ஸ் இருக்கும். இதே மாதிரி நிறைய இங்கே போடுறோம்ல, இந்த லைனுக்கு பேர் தான் அசிம்டாட்னு சொன்னேன். ஸோ இது வெர்டிக்கல் சைடில் இருக்கனால இது பேர் வெர்டிக்கல் அசிம்டாட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பை பை டூ ஒரு அசிம்டாட், த்ரீ பை பை டூ, அடுத்தது ஃபைவ் பை பை டூ, அடுத்தது செவன் பை பை டூ, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், நிறையா இருக்கும். அப்போ இன்ஃபைனிட்லி மெனி அசிம்டாட்ஸ் இருக்குது இங்கே. ஓகேவா, டேஞ்சன்ட் ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் வேல்யூவும் நம்மளால் எது இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது, மினிமம் வேல்யூவும் இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சைன் காஸ் ஃபங்க்ஷன்லலாம் மேக்ஸிமம் வேல்யூ ஒன், மினிமம் வேல்யூ மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் டேன் ஃபங்க்ஷனில் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அன்டிஃபைன்டாக இன்ஃபினிட்டியாக அது போய்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரிஞ்சுதான். அடுத்தது இன்வர்ஸ் டேன் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். டேன் எக்ஸ்ன்றது ஒரு ஆட் ஃபங்க்ஷனு, அப்போ இன்வர்ஸ் டேன் ஃபங்க்ஷன் என்னவாக தான் இருக்குன்னா ஆட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ வந்து மைனஸ் பை பை டூ லெஸ் தென் எக்ஸ், லெஸ் தென் பை பை டூவாக இருக்கும்போது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸோடைய கிராஃபு டேன் எக்ஸ் கிராஃபுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் அசிம்டாட்ஸ் இருக்கும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் அசிம்டாட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ டேன் எக்ஸ் கிராஃப் வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் கிராஃப்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ கண்டினியூஸாக இல்லை, இங்கே ஒரு இங்கே ஒன்று, அந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. பட் டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்றது ஒரு கண்டினியூஸ் கிராஃபு. ஓகேவா, ஸோ இது வந்து பாசஸ் த்ரூ ஆரிஜின், ஆரிஜின் வழியாக இந்த கிராஃப் வந்து பாஸ் ஆகுது. ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்ற கிராஃபு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டினா இந்த ரேஞ்சில் போயிட்டே இருக்குது, ப்ளஸ் இன்ஃபினிட்டினா இங்கே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளார டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்ற கிராஃபு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், அண்ட் கண்டினியூஸாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கிராஃப் வந்து சிம்மெட்ரிக்காக இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னா ஆரிஜினை பொறுத்து. டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்றது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் கான்செப்ட், இதை ரிப்பீட்டடாக பாருங்கள். சைனும் காஸும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் தான் டேன் புரியும். ஸோ சைன் காஸோடைய கான்செப்ட் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு டேன் வந்து பாருங்கள். சரிங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு?